இந்த டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை பார்த்தாலே தெரியுதாமா உங்களுக்கு, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ பி கியூஆர் அப்படிங்கிற மூணு லெட்டர்ஸ் தான் என்ன செய்யுது, ஆல்ஃபபெட்ஸு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஹியர் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர், இதில் இதை விட்டுட்டு மீதி ரெண்டுன்னா கியூவும் ஆரும். ஸோ அதனுடைய சம் பண்ணி ஸ்கொயராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கியூ ஸ்கொயரோட ரோ, இது கியூ ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். நடுவில் எப்படி இருக்குன்னா கியூவை தவிர மீதி ரெண்டு யார் பிஆர், அதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயராக இருக்கும். இது ஆர் ஸ்கொயரோட ரோ. இந்த இடத்துல ஆரை தவிர மீதி ரெண்டு பி கியூ, அதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஹோல் ஸ்கொயர். அப்போ நிச்சயமாக அந்த டிட்டர்மினன்ட் எதில் இருக்குன்னா சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்மில் இருக்கும். இப்போ நம்ம ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி அழகாக இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இங்கே பார்த்தாலே தெரியுது ஆன்சர்லேருந்து என்ன செய்யலாம், நம்ம ஸ்டெப்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆர்ஹெச்எஸ்லேருந்தே நம்ம ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பி இன்டு கியூ இன்டு ஆர் அப்படின்னு இருக்குது. அப்போ பி ஒரு ஃபேக்டர், கியூ ஒரு ஃபேக்டர், ஆர் ஒரு ஃபேக்டர், அப்புறம் இந்த ப்ராக்கெட் ஒரு ஃபேக்டர்னு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். மேலும் இதனுடைய பவர் வேறு த்ரீன்னு இருக்குது. ஸோ கீப் தேட் ஆல்சோ இன் மைண்ட். இப்போது பி ஒரு ஃபேக்டராக இருக்கணும்னா பிக்கு ஜீரோ அப்படின்னு போடும் பொழுது அந்த டிட்டர்மினன்ட் என்ன ஆயிடணும், ஜீரோ ஆகணும். ட்ரை பண்ணி பார்ப்போமா. இதில் பி கியூஆர் மூணுக்கும், அதாவது பி கியூஆர் மூணுமே ஃபேக்டர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு இதை மட்டும் சொல்லிவிட்டு இது சைக்ளிக் சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால கட்டாயமாக அந்த மீதி ரெண்டும் ஃபேக்டர்ஸாக வந்துடும் அப்படின்னு கூட சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். புட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த டிட்டர்மினேட்டுக்கு நம்ம யூஸ்வலாக டெல்டான்னு பேர் தருவோம். இங்கே ஏற்கனவே டிட்டர்மினேட் இருக்கிறதுனால டெல்டா வந்து தேவையில்லை. இப்போ இந்த டிட்டர்மினேட் ஆஃப் ஏல பிக்கு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வருது, இது கியூ ப்ளஸ் ஆர்க்கு ஸ்கொயர். ஸோ இது வந்து ஜீரோ ஜீரோ, அண்ட் இது கியூ ஸ்கொயர், அண்ட் இந்த இடத்துல பிக்கு ஜீரோ போட்டிங்கன்னா இது ஆர் ஸ்கொயர், இது கியூ ஸ்கொயர். ஸோ ஹியர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அண்ட் இங்கே பி ஜீரோ போட்டிங்கன்னா திஸ் இல் பிகம் கியூவோட ஸ்கொயர். இப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த காலம் ஃபுல்லாக ஆர் ஸ்கொயர் வந்து காமன், இந்த காலம் ஃபுல்லாக கியூ ஸ்கொயர் வந்து காமன். அப்போ நம்ம இதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கியூ ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும், கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ, இது வந்து கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், ரைட். இது என்ன வயிறு அப்படின்னு கேட்டால் ஜீரோ ஒன் ஒன், அதே மாதிரி இது ஜீரோ ஒன் ஒன், கரெக்டாக. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கோன்றதை சைடில் எழுதுவோம். அதாவது சி ஒன் சி டூ, சி டூ பிகம்ஸ் சி டூ பை ஆர் ஸ்கொயர், அதே மாதிரி சி த்ரீ பிகம்ஸ் சி த்ரீ பை கியூ ஸ்கொயர். அப்போது இதுலேருந்து நம்ம ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துருக்கோம், இதுலேருந்து நம்ம கியூ ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். இப்போ பார்த்தாலே தெரியுது பார்த்தியா, ரெண்டு காலமும் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது. அப்போ நிச்சயமாக இதோட வேல்யூ வந்து ஜீரோ. ஸோ ஆர் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எதனால் ஜீரோ, பிகாஸ் சி டூ அண்ட் சி த்ரீ ஆர் ஐடென்டிக்கல். நம்ம இந்த மாதிரி இந்த ரெண்டை வெளியே எடுக்காமலேயே இதை பார்த்தாலே தெரியுது இது ரெண்டும் எப்படி இருக்குது, விகித சமம், அதாவது ப்ரொப்போர்ஷனல், அது வச்சும் நம்ம செய்யலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு பண்ணிட்டால் இன்னும் நம்ம கிளியராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ சி டூவும் சி த்ரீயும் ஐடென்டிக்கலாக இருக்கனால டிட்டர்மினன்ட் ஜீரோ ஆகிடுச்சு. ஏன் டிட்டர்மினன்ட் ஜீரோ ஆச்சு, பி ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணதுனால. ஸோ தெர்ஃபோர் பி ஒரு ஃபேக்டர், தெர்ஃபோர் பி இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ. சின்ஸ் இப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து எப்படிப்பட்டது, டிட்டர்மினன்ட் ஏ இஸ் இன் சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்ம், இது வந்து ஒரு வட்ட சுழற்சி முறையில் இருக்கிறதுனால, சைக்ளிக் சிமெட்ரிக்னா வட்ட சுழற்சி, சைக்ளிக் சிமெட்ரிக் ஃபார்மில் இருக்கிறதுனால என்ன, கியூ அண்ட் ஆர், கியூ அண்ட் ஆர் ஆர் ஆல்சோ, ஆர் ஆல்சோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ ஒரு வழியாக இப்போது பி ஒரு ஃபேக்டர், கியூ ஒரு ஃபேக்டர், ஆர் ஒரு ஃபேக்டர்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அதுவும் நமக்கு ஃபேக்டர்னு நம்ம சொல்லணும். ஸோ நவ் புட் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதை நம்ம அசியூம் பண்ணுறோம். அப்போ இது ஈக்குவல் டு ஜீரோனா இதுலேருந்து மூணு சொல்லலாம். எப்படி,
அதாவது q plus r அப்படின் எடுத்தா, p will be transferred minus p, then p plus r அப்படினா minus q, then p plus r, p plus q எழுதல, so p plus q is equal to minus r, அந்த வாரி உங்களுக்கு கிடைக்குது. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி இந்த q plus r, p plus r, p plus q வந்து நம்ம டிட்டர்மினேட்டிவ்ல இருக்குது. இப்போ இதை பூரா நம்ம என்ன செய்யணும், டிட்டர்மினேட்டிவ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டாக புட் திஸ் இன் டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ அந்த மாதிரி போடும்போது என்ன வரும், டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஒன் கியூ ப்ளஸ் ஆர், அது எவ்வளோ மைனஸ் பி, அப்போ மைனஸ் பிக்கு ஸ்கொயர், அப்போ பி ஸ்கொயர், மைனஸ் பிக்கு ஸ்கொயர். அடுத்தது வந்து கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அடுத்தது இங்கே என்ன இருக்குது பி ஸ்கொயர், இதுவும் பி ஸ்கொயர். இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் கியூக்கு ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், அண்ட் திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர். பி ப்ளஸ் கியூனா மைனஸ் ஆர், அப்போ மைனஸ் ஆருக்கு ஸ்கொயர். இஸ் இட் கிளியர்? இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி ஸ்கொயர், பி ஸ்கொயர். அதே மாதிரி கியூ ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், கியூ ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு இந்த மாதிரி வரும். இது கட்டாயம் டிட்டர்மினட்டோட வேல்யூ வந்து ஜீரோ தான். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மூணு காலம்ஸும் உனக்கு ஐடென்டிக்கலாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எதனாலனா எல்லா காலம்ஸும் ஐடென்டிக்கல். ஸோ ஆல் த த்ரீ காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். வேறு மாதிரியும் சொல்லலாம், ரோஸ் பார்த்தோம்னா ஆல் த த்ரீ ஆர் இன் ப்ரப்போர்ஷன். எப்படியோ ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சா, இப்போ எத்தனை ரோஸ் ஐடென்டிக்கல், அதாவது எத்தனை காலம்ஸ் வந்து ஐடென்டிக்கல், எத்தனை ரோஸ் வந்து தட் இஸ் விகித சமம், அதாவது ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு பார்த்தா மூணு. அப்போது இது எதனால் ஜீரோ வச்சு தெரியுமா, இந்த பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஜீரோ போட்டதுனால தானே. அப்போ நிச்சயமாக இந்த பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும், நாட் ஓன்லி அ ஃபேக்டர். இது மூணுதும் நமக்கு ஐடென்டிக்கலாக வந்துட்டதுனால த்ரீயில் ஒன்று சப்ராக்ட் பண்ணால் டூ. அப்போது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் பவர் டூங்கிறது ஒரு ஃபேக்டராக மாறிடும். புரியுதா, திஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஏ. ஏற்கனவே பி ஒரு ஃபேக்டர், கியூ ஒரு ஃபேக்டர், ஆர் ஒரு ஃபேக்டர், இப்போது இதுவும் ஒரு ஃபேக்டர், நாலுமே தனித்தனியாக ஃபேக்டர்ஸ். அப்போது அவங்களோட ப்ராடக்ட்டும் ஒரு ஃபேக்டர் தான். தெர்ஃபோர் த ப்ராடக்ட் பி கியூ ஆர் இன்டூ பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயரும் என்னவாயிருந்தா ஒரு ஃபேக்டராக மாறும். இப்போ இதோட டிகிரி என்ன, இட்ஸ் டிகிரி இஸ், இதோட டிகிரி வந்து தலையில் 1 1 1, இதில் 2 2 ப்ளஸ் 1 3 3 ப்ளஸ் 1 4, அப்போ இதோட டிகிரி எவ்வளோன்னு கேட்டால் 5. இப்போ நம்ம அந்த டயகனல் எலிமெண்ட்ஸோட ப்ராடக்ட்டு என்ன டிகிரி வரும்னு பார்க்கணும். த ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸ், the product of the diagonal elements enna varum, that is q plus r the whole square into r plus p the whole square into p plus q the whole square. Correct ah? இப்ப இதனுடைய டிகிரி என்ன, its degree. இதனுடைய படி என்னன்னு கேட்டா 2 2 2, நடுவில் இன்ட்டு இருக்கா, அப்போ பவர்லாம் ஆட் பண்ணிக்கணும், அப்போ 6. தேர்ஃபோர் த டிஃப்ரென்ஸ், இந்த ரெண்டோட வித்தியாசம். ஸோ த டிஃப்ரென்ஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 6 - 5 வந்து 1. கரெக்டாக இப்போ நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த டயகனல் எலிமெண்ட்ஸோட டிகிரி 6 இருக்குது, நமக்கு கிடைச்சிருக்கிறது 5 தான். அப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்தாகணும், அந்த ஃபேக்டரோட டிகிரி என்னவாக இருக்கணும்னு 1 இருக்கணும். அந்த ஒரு அந்த ஃபேக்டரில் இந்த பிக்யூஆர் மூணுக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும். அப்போ எப்படி தான் வரணும், தெர்ஃபோர் த அதர் ஃபேக்டர் இஸ் கட்டாயமாக உங்களுக்கு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் வரணும் வித் கான்ஸ்டன்ட் கே. கரெக்டாக ஸோ இந்த மாதிரி எழுதுனா தான் உனக்கு பிக்யூஆர் மூணுக்குமே சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. தனித்தனியாக டிகிரி 1, இப்போ 3 ஆட் பண்ணி எழுதுனா அதோட டிகிரியும் 1, கான்ஸ்டன்ட் கட்டாயம் போடணும். தேர்ஃபோர் நம்ம என்ன செய்யலாம், இப்போது இதையும் நம்ம இந்த எலிப்டிக்கல்ல இந்த
ஃபேக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஃபேக்டர்ஸ் இதோட இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி நம்ம டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரியா ஈக்குவேட் பண்ணிவிட்டு இந்த கே வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிச்சாங்கணும். ஸோ புரியுதா? ஸோ ஓகே, இப்போ என்ன செய்யலாம், இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கவனம் எழுதணும், தட் இஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர், கீழே கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், நடுவில் ஆர் ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், மேலே பி ஸ்கொயர் கீழே ஆர் ஸ்கொயர், அண்ட் திஸ் இஸ் பி ஸ்கொயர் கீழே கியூ ஸ்கொயர், அண்ட் ஹியர் பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர், அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு வந்ததெல்லாம் எழுதணும். என்னென்ன வந்துச்சு, பி கியூஆர் இன்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதான் நம்ம வந்தது, இதோட இந்த கே இன்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரை மல்டிப்ளை பண்ணால் இந்த கேயை முன்னாடி கான்ஸ்டன்ட்களோட போட்டு, அதாவது ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும், கே வந்து பிக்யூஆருக்கு முன்னாடி போட்டுட்டு கான்ஸ்டன்ட்க்கு முன்னாடி தானே போடுவோம். அடுத்து இதை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பவர் த்ரீ அப்படின்னு வந்தது. இப்போ எனக்கு தேவையானது கே வேல்யூ. கே வேல்யூ வேணும்னா பிக்யூஆருக்கு என்ன செய்யணும், ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். கொடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு கே கிடைச்சிடும். சரியா? ஸோ நவ் புட், இப்போ இது எப்படி இருக்குது, பிக்யூஆர் நீங்கள் யாரையும் இப்போ ஜீரோ போட்டுறக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒன்று ஜீரோ இதில் போட்டோம்னா உனக்கு என்ன ஆயிரும், இந்த சைடே ஜீரோ ஆயிரும், இப்போ கே கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இந்த மூணையும் கூட்டினா ஜீரோ வந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு இதுக்கு வந்து நான் சம்மில் நீங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, இந்த மூணையும் நம்ம இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா உனக்கு ஜீரோ வந்துடும். அப்புறம் இந்த செட்டையும் நம்ம யூஸ் பண்ணோம் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு, இதையும் நம்ம போடக்கூடாது. ஏன்னு கேட்டால் பிக்கு ஜீரோ, ஏதாவது இந்த பிக்கு வாரில் ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம ஜீரோ போடும்பொழுது உனக்கு இந்த ஆர்ஹெச்எஸ் ஃபுல்லாக ஜீரோ ஆயிரும். அப்போ என்ன செய்ய முடியாது, கேயை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கேயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏற்றாப்புல சூட்டபுளான வேல்யூஸ் தான் போடணும். அதனால் பேசாமல் மூணுக்குமே ஒன் அப்படிங்கிற வேல்யூவை போடுவோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு கியூ இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒன். இப்போ எல்லாத்துக்கும் ஒன் போட்டால் இது என்னவாயிரும், ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் டூ, அப்போ டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், இது ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன், இது ஒன் ஒன், இது ஃபோர், இது ஒன் ஒன் ஃபோர், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கே இன் டூ, இப்போ ஒன் தானே, ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன், அப்புறம் இதுக்குள்ளே ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இவ்வளோ த்ரீ, அப்போது த்ரீக்கு பவர் த்ரீ, ரைட்டா? இப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணி வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் கே. பேசாமல் என்ன முடிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா போதும். எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா, தட் இஸ் ஃபோர் இன்ட்டு அலாங் த ஃபஸ்ட் ரோ நான் பண்ணுறேன், அப்போ ஃபோர் இன்ட்டு மைனர் இது எவ்வளோ, சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன். ஸோ இது ஆசிட்டிஸ், இதுக்கு சைனை மாற்றணும். இப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ராக்கெட், அடுத்து ப்ளஸ் ஒன் இன்ட்டு ப்ராக்கெட். இப்போ ஒன்னோட மைனர் அப்படின்னா இந்த ரோ இந்த காலம் முடிச்சுட்டா திஸ் அண்ட் திஸ், இப்போ ஒன் ஃபோர் சார் ஃபோர் மைனஸ் ஒன். அடுத்து இந்த ஒன்க்கு இந்த ரோ இந்த காலம் விட்டால் இந்த இது நாலுமே சேர்ந்து உனக்கு மைனராக இருக்கும். இப்போ ஒன் மைனஸ் ஃபோர், இந்த பக்கம் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன் 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 தான், த்ரீ க்யூப் வந்து டுவெண்ட்டி செவன், அப்போ டுவெண்ட்டி செவன் கே, ரைட்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது எவ்வளோ, ஃபிஃப்டீன், அப்போ நாலு பதினஞ்சு எவ்வளோ, அறுபது, இது எவ்வளோனா த்ரீ, மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீனா மைனஸ் த்ரீ, அடுத்து ஒன் மைனஸ் ஃபோர் அப்படின்னா மைனஸ் த்ரீ, ஸோ மைனஸ் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் கே அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ், ஸோ சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்னா எவ்வளோ, ஐம்பத்தி நாலு, ஸோ ஃபிஃப்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி செவன் கே. இப்போ டுவெண்ட்டி செவனாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா கேயோட வேல்யூ வந்து டூ, ஸோ அந்த டூவும் நம்ம கிடச்சிருச்சா, எஸ். Therefore, determinant of E, therefore, determinant of E is equal to 2 into PQR into P plus Q plus R cube. அப்படினி கட்சிச்சு. Hence, proved. வெல்லங்குதான் ஒரு அதாவது நிதானமா சம்ம நல்லா அனலைஸ் பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறது இங்கேருந்தே ஐடியா பண்ணி அழகாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே, ரெண்டு தடவை பாருங்கள், நல்லாவே புரியும். ஓகே, பை.